வணக்கம். பிவிபி ப்ரொடக்ஷனில் கார்த்தி, நாகார்ஜுனா, தவனா இவங்களாம் நடித்து வெளிவர போகிறேன். தோழா, அதாவது தெலுங்கில் வந்து ஓப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிவிபியோட ப்ரொடக்ஷனால் ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீசர் பார்க்குறப்பே தெரியுது, எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து பயங்கரமாக வந்து ஷூட்டிங் போயிருக்கு. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கார்த்தி இதுக்கு முந்தைய படமான வந்து கொம்பன், அதுக்கு முன்னாடி மெட்ராஸ், இப்படி கண்டினியூஸாக ரெண்டு படம் கிட்டு கொடுத்தவர். முதல் முறையாக வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா கூட வந்து இணைஞ்சிருக்காரு. நாகார்ஜுனாவை பொறுத்தளவுக்கு வந்து அவரெல்லாம் கண்ணை மூடிட்டு வந்து எந்த படத்தில் வந்து அப்படி வந்துட்டு போனால் வந்து தெலுங்கில் வந்து 100 நாள் ஓடக்கூடிய ஒரு மனுஷன். கார்த்தி கூட இணைஞ்சிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ரசிகர்கள் மத்தியில் வந்து தெலுங்கு ரசிகர் மத்தியிலும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கார்த்தியை பார்க்கக்கூடிய, ஏன்னா கார்த்திக் பொறுத்தளவுக்கு வந்து நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து அவருக்கு வந்து நிறைய இருக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காலையும். அதனால் வந்து அவரோட படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த டீசர் பார்க்குறப்ப கார்த்தியோட அவரோட ஸ்ட்ராங்கான ஏரியாவில் கொஞ்சம் லந்தாக வந்து பேசிட்டு கொஞ்சம் நக்கல் பிடிச்சிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் மாதிரி வந்து நடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தமனா சொல்லவே வேணாம், அப்படியே கண்ணில் வந்து அப்படி தொட்டு வச்சுக்கிறது போல் வந்து அவ்வளவு அழகாக இருக்காங்க. நாகார்ஜுன் இத்தனை படம் நடிச்சிட்டாரு, நடிச்சிருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆள் சும்மா ஜம்முன்னு அந்த இதில் வீல் சேரில் உட்காந்துருக்காரு. ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட மையப்படுத்தி, ஏன்னா படத்தோட பேரை வந்து சொல்லுது தோழா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் இருப்பது மாதிரி இருக்கும் கதை களம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து கேமரோவில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கேமரா ஒர்க்கெலாம் வந்து பிஎஸ் வினோத் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் காஸ்ட்லியாக நிறையா ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கேமராஸ் இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் படம் வந்ததுக்கப்புறம் ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகும், பாட்டு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.